ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மத்தகம் வெப் சீரிஸோட ஃபைனல் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா தான் புரியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். பார்ட் 2 எதோட முடிஞ்சிச்சின்னு பார்த்தீங்களா? படாளம் சேகர் பார்ட்டிக்காக ஊரில் இருக்க எல்லா ரவுடிங்களையும் திரட்டிகிட்டு இருக்காரு. நம்ம பார்ட் 2 பார்த்துருப்போம், காயின் கனைஸ் வர முடியாதுன்னு சொன்னனால படாளம் சேகர் வீட்டுக்கே போய் அவரோட ஃபேமிலியோட தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. காயின் கணேஷோட ஒய்ஃப் அந்த ரவுடிங்கள்கிட்ட இருக்க ஃபோனை எடுத்து திருடி அவரோட தம்பிக்கு ஃபோன் அடிக்க, ஒரு பேர் மொட்டை ரவி, இந்த மாதிரி படாளம் சேகர் பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லி எங்களை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து கடத்தி வச்சிருக்கான். ஸோ நீயும் பார்ட்டிக்கு வரலன்னு சொன்னால் உன்னே இந்த மாதிரி கடத்தி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண சான்ஸ் இருக்கு, அதனால நீ பண்ண எல்லா தப்பையும் போலீஸ் கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கூட ஹீரோட டீம் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ மொட்டை ரவி போய் சரண்டர் ஆகிறதுக்குள்ள மொட்டை ரவியை நம்ம போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட டீம் முன்னாடி போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா படாளம் சேகருக்கு ஆதரவா இருக்க மினிஸ்டர் நலங்கிள்ளியை காட்டுறாங்க. நலங்கிள்ளிக்கு மறுபடியும் அந்த மர்டர் கேஸை கமிஷனர் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கிறது தெரிய வருது. ஸோ கமிஷனர் ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ண இப்போ புது கேரக்டர் காட்டுறாங்க. இவங்களை நான் டிடினே சொல்லிக்கிறேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா படாளம் சேகரோட காதலி. படாளம் சேகர் 2 வருஷம் கழிச்சு இப்போதான் டிடியை பார்க்க வந்திருக்காரு. ஸோ ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்க வரலன்னு சொல்லி டிடி கேட்க, இல்லை நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் செட்டில் பண்ணிட்டு உன்னை கூட்டிட்டு போகலான்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. நாளைக்கு என்னோட நண்பன் வந்து உன்னை கூப்பிட வருவான், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியாக அவனோட வண்டியில் ஏறி வந்துருன்னு சொல்லிட்டு போறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் மறுபடியும் மினிஸ்டரை காட்டுறாங்க. மினிஸ்டர் அவரோட மச்சான கமிஷனர்கிட்ட பேச அனுப்புகிறாரு. ஸோ அங்கே போன மச்சானோ ஃபோன் அடித்து, மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க மேடம்னு சொல்லிட்டு கமிஷனர் மேடத்துக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. ஸோ இப்போ மினிஸ்டர் கமிஷனர்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, நான் அப்பா மாதிரிமா, எதுக்குமா பழைய கேஸ்லாம் எடுத்து நோண்டிகிட்டு இருக்கேன், உனக்கு எதுனாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாதுவாக பேசி பார்க்குறாரு. இருந்தாலும் கமிஷனர் அது எதையுமே கேட்குற மாதிரி தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோட டீமை காட்டுறாங்க. ஹீரோ இப்போ என்ன குழப்பத்தில் இருக்காருன்னா, பார்ட்டினா எல்லாரும் ஒரே இடத்துல தானே அசம்பிள் ஆகணும், அது என்ன மொத்த ரவுடிங்களும் வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்கிற லார்ஜில் அசம்பிள் ஆகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ டவுட்டோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு லார்ஜை காட்டுறாங்க. இந்த லார்ஜில் நம்ம ஸ்டார்டிங் சீனில், அதாவது எபிசோட் 1 பார்த்தோம் இல்லையா, அந்த சங்கு கணேஷை காட்டுறாங்க. இந்த சங்கு கணேஷ் கூட தான் ஹீரோ அவரோட டீம் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை கூட அனுப்பி வச்சிருக்காரு. அந்த நபர் இவர். ஸோ முக்கால்வாசி எல்லா ரவுடிங்களும் அவங்களுக்கான லார்ஜில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. படாளம் கணேஷோட ஆள் எல்லா லார்ஜில் இருக்கவங்களுக்கும் ஃபோன் அடித்து, வண்டி வந்துடும், அந்த வண்டியில் நீங்கள் எல்லோரும் ஏறிடுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி எல்லா லார்ஜுக்கும் ஒரு ஒரு வேன் போகுது. அந்த வேன் டிரைவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க நபர்களாக பார்த்து உள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கங்கிற மாதிரி டிக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. சங்கு கணேஷோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பி வச்சார் இல்லையா, அவரோட பேர் லிஸ்ட்டிலே இல்லை. என்னப்போ உங்கள் பேர் லிஸ்ட்டிலே இல்லையேன்னு சொல்கிறப்ப சங்கு கணேஷ் ஏதோ பேசி சமாளித்து, இவர் என் சொந்தக்கார பையன்தாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே ஏற்றிடுறாரு. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, காயின் கணேஷோட மச்சான் இருக்கார்ல மொட்டை ரவி, அவர் இன்னும் வேனில் ஏறவே இல்லை. ஸோ இந்த படாளம் சேகருக்கு போகுது. படாளம் சேகரோ மொட்டை ரவி வர வரைக்கும் வேனையே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் படாளம் சேகர் அவரோட ஃப்ரெண்டை போய் அவர் மொட்டை ரவியோட வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக என்னன்னு பார்த்துட்டு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் பார்ட்டியே கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறாரு. மொட்டை ரவி ஏரியாவுக்கு போன படாளம் சேகரோட ஃப்ரெண்டோ மொட்டை ரவியை யாரோ வெட்டியிருக்காங்களா, நான் எதுக்கும் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேன், எதுவுமே பார்க்குங்க நார்மலாக இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா கட்டுக்கொடை ஒழுங்காக போடல, ஏதோ ட்ராப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ மறுபடியும் நம்ம படாளம் சேகரும் ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க, பார்ட்டியை நடத்துவோமா வேணாமா, வேனை எடுக்க சொல்லுவோமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியில் சரி பார்ட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா வேனும் இப்போ ஒரே இடத்துல அசம்பிள் ஆகுது. ஹீரோவோட டீமும் அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாங்க. பார்ட்டி நடக்கிற ஏரியாவுக்கு 10 மீட்டர் சரௌண்டிங்கில் ஹீரோவோட டீமும் அசம்பிள் ஆகுறாங்க. பார்ட்டி நல்ல விதமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. வந்த ரவுடிங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்காங்க. பார்ட்டி நடக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே நம்ம ஹீரோவோட ஆளுங்க போலீஸ் ஜீப்பில் உட்காந்துருக்காங்க. அதில் தெரியாமல் ஒரு ஜீப்போட ஹாரன் மட்டும் ஆன் ஆயிடுது. இதை படாளம் சேகர் நோட் பண்ணிடுறாரு. என்ன இது வந்து ரோந்து பண்ணியில் போகிற வண்டியோட சவுண்டு மாதிரி இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே இவர் வச்சிருக்க சேட்டலைட் ஃபோன் மூலியமாக மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஏதோ சந்தேகமாக இருக்குது, என்ன ஏதுன்னு விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சென்னை மினிஸ்டரும் கமிஷனர் கூட வேலை பார்க்குற மினிஸ்டரோட ஆளுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்கா என்னான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப
அவர் நிறையா ஃபைலில் பார்த்துட்டு, சார் உங்கள் நம்பர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா பேரோட நம்பரை இங்கே நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார், ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே மினிஸ்டர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை பற்றி படானம் சேகர்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் இந்த கமிஷனர் லேடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை வேலையை விட்டு தூக்கினா சரியாயிரும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ படாலம் சேகர் ஃபோனை வச்சதுக்கப்புறம் மினிஸ்டர் அவரோட ஃபோனை எடுத்து யாருக்கோ பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இந்த ஒட்டி கேட்குற எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் ஞாபகம் வச்சுக்காங்க, கமிஷனர் இருக்கனால தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் கமிஷனரோட ஆட்டத்தை இன்னையோட முடிக்கிறேன், அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டு இன்றைக்கே புது கமிஷனர் போட போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோ இதை பற்றி கமிஷனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சாரி மேடம் இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க கமிஷனரும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்குது, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தான் கமிஷனராக இருப்பேன், உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமிஷனர் பேசுகிறாங்க. பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கார் இல்லையா, அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எஸ்பி வந்து, இது ஏன் லிமிட்குள்ளே வர ஏரியா, நீங்கள் இங்கேயெல்லாம் வேலை பார்க்காதீங்க, ஆல்ரெடி மினிஸ்டரோட ஆளுங்க வந்து என்னை மிரட்டிட்டு போயிருக்காங்க, அதனால் இடத்த காலி பண்ணிங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்து, சார் நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க, இது ஏன் ஏரியா லிமிட்குள்ளே வருது, நீங்கள் கிளம்புங்க சார்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிற்கிறாரு. ஹீரோவும் ரவுடிங்க எல்லாரையும் எப்படியாவது நைட்டுக்குள்ளே பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு கன்னோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதே இன்னொரு பக்கம் படாலம் சேகரோ மினிஸ்டரை நம்பி பிரோஜனம் இல்லை, நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும், எதுக்கும் பிளான் சி ஒன்று வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்போனன் டீமும் கன் பாயிண்டில் இருக்காங்க. ஸோ இனிமேல் தான் இவங்களுக்கான யுத்தம் ஆரம்பிக்க போது, இதோட சீசன் 1 முடிக்கிறாங்க, சீசன் 2 ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதையும் நம்ம சேனல்லே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.